ஹாய், நான் பிரகாஷ். இது வந்து பாட் சாய். இது வந்து சென்னையில் வந்து ஒரு புது பிராண்ட். இது வெல்கம் டு பாட் சாய். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் சிக்னேச்சர் டிஷ்ஷு. இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பாட் நாட்டுக்கோழி குக்கு. ப்ளஸ் வந்து இது நம்ம இதோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது நம்ம வில்லேஜில் எப்படி குக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நம்ம குக் பண்ணுறது. அந்த கோழியை வந்து தோலெல்லாம் உரித்து நெருப்பில் வாட்டுவாங்க, மஞ்சத்தோல்லாம் தருவாங்க, அதுக்கப்புறம் அதை செய்வாங்க. அதே மாதிரி குடிச்சிட்டு தான் நம்மளும் இங்கே செய்கிறது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சர்விங் வந்து இந்த ஹாட் பாட்டில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 to 4 persons வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இது இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, மேக்ஸிமம் நாங்கள் இதில் வந்து சில்லியை ஆட் பண்ணுறது கிடையாது, பியூர் பெப்பர் தான், ஒன்லி பெப்பர் தான் இதில் இருக்க சில்லியோட ட்ரிக்கு. ப்ளஸ் வந்து இது நீங்கள் வந்து வீட்டில் சப்போஸ் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்கன்னாக்கா, பரோட்டா ஆறு தோசை இட்லி இல்லைனா சப்பாத்தி ஈவன் ஒயிட் ரைஸ் நீங்கள் அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் கூட வச்சு சாப்பிட்லாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாட் நாட்டுக்கோழி தொப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் கிராமத்தில் செய்கிற மாதிரி தான். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இங்கே நிறைய காலேஜஸ்லாம் இருக்குது பக்கத்தில். ஸோ வரவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, 2 பரோட்டா ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 4 பரோட்டாவை சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, சார் இது வந்து ரெகுலராக ஹோட்டலில் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரியே இல்லை, வீட்டில் இல்லை கிராமத்தில் போய் நாங்கள் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபீட்பேக்ஸ்லாம் வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தந்தூரி தம்சாய் ஆக்சுவலி இந்த மட்பாட்டில் பிடிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நார்மலாக நீங்கள் பிளாஸ்டிக் கப்லையோ இல்லை வந்து பேப்பர் கப்லையோ பிடிக்கிறத விட இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மட்டோட ஃப்ளேவரோடு வர்றதுனால உங்களோட டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். டிஷில் பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து வேப்பல் பேப்பர், எடிபிள் வேப்பல் பேப்பர். ஸோ இது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து விரும்பி சாப்பிட்ற ஐட்டமாக இது இருக்குது. இதிலே நாங்கள் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் அண்ட் சாக்லேட் ஃப்ளேவர் ரெண்டு ஃப்ளேவர் தான் வச்சுருக்கோம். என்னென்னா இப்போ வந்து இது இப்போ கப்பை கூட நம்ம டீ கப்பையும் கொடுக்குறதுனால, இது வந்து எடிபிள் வேப்பல் கப்பாக இருக்கிறதுனால அவங்க டீ குடிச்சிட்டு இந்த கப்பை வந்து அவங்க ட்ரெஸ்ஸை சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. இதோட ஹீட் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் வந்து ஹீட் தாங்கும். இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு டீ கடையில் போய்ட்டு டீ ப்ளஸ் பிஸ்கெட் சாப்பிட்ணும் அந்த மாதிரி எனக்கு அவசியமே இல்லை. இது ஒரு டீ சாப்பிட்டுட்டு நீங்கள் அந்த கப்பை குடிச்சிட்டு அந்த பிஸ்கெட் வேப்பல் கப்பு தான், எடிபிள் வேப்பல் கப்பு, நீங்கள் அதை குடிச்சிட்டு போய்ட்டு.
இது வந்து நம்மளுடைய ரெண்டாவது சிக்னேச்சர் ஃபிஷ். இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரளா ஸ்டீம்டு ஃபிஷ். இதோட ப்ரீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து பேர்ல் ஸ்பாட்டு கரிமீன் சொல்லுவாங்க கேரளாவில். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீன் வந்து சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கேரளாவில். ரொம்ப வந்து ஃபேமஸான ஃபிஷ் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீக்லி டூ டேஸ் வந்து கேலிக்கட்லேருந்து டைரெக்டாக வந்து நமக்கு வந்து இது லோடு வருது. ஃபிஷ்ஷோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க கேரளாவில் நிறைய பேர். பட் ஆனால் வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த மீன் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நாங்கள் வந்து இதை அத்தன்டிக்காக கேரளாவில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறோம். எப்படின்னாக்கா நாங்கள் வந்து அதே பனானா லீஃபில் ஃபோல்ட் பண்ணி இது வந்து நாங்கள் ஆயிலே வந்து 1% கூட ஆயிலுக்குள்ளே நாங்கள் ஆட் பண்ணுறது கிடையாது. வெறும் ஸ்டீம்டு மட்டும்தான். இது வந்து ஹோம் க்ரௌண்ட் மசாலா தான். இதில் எந்த ஒரு நேச்சுரல் கலரிங்கும் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தைரியமாக இதை வந்து நம்பி சாப்பிட்லாம். நல்ல டேஸ்டான ஃபுட்டு. நீங்கள் ஹைலைட்டே என்னன்னாக்கா நம்ம வந்து எல்லாமே வந்து நேச்சுரலாக வந்து நேச்சுரல் கலரிங் தான் ஆட் பண்ணுறது. எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியல் கலரிங் கிடையாது. ப்ளஸ் வந்து நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த அஜினமோட்டோ அதுக்கப்புறம் ஆயிலை வந்து ரீயூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதெல்லாம் ஹெல்த்துக்கு இதெல்லாம் ரொம்ப வந்து நாங்கள் வந்து பார்த்து பார்த்து பண்ணுறோம். இந்த பாட்ஸ்வே பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோபாலபுரம்ல இருக்குது, சென்னை கோபாலபுரத்தில். கோபாலபுரத்தில் கரெக்டாக சொல்லணுன்னாக்கா நம்ம ஸ்டெலாமெரிஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா நம்ம ஸ்டெலாமெரிஸ் ஆப்போசிட்டில் கங்கோதரி ரெஸ்டாரண்ட் இருக்குது, கங்கோதரிக்கு பேக் சைட் இருக்குது. ப்ளஸ் நம்ம ப்ரைசிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கனாமிக் ப்ரைசிங் தான். எல்லாமே பாக்கெட் ஃப்ரெண்ட்லி தான். இட் இஸ் அ நியூ டைம் கைண்ட் ஆஃப் ஐ லைக் இட் பிகாஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிஸ்கெட் வித் டீ. இட் ஹேஸ் அ ஃப்ளேவர் ஆஃப் பிஸ்கெட் இன் இட் பை இட் செல்ஃப். ஸோ தட்ஸ் இட்ஸ் குட் டு ஹேவ். கேம் அக்ராஸ் திஸ் கான்செப்ட் இன் ஷாப் இன் மதுரை. ஜஸ்ட் வாண்டட் டு நோ இஸ் எனி ஒன் இன் சென்னை இஸ் டூயிங் தி சேம். தட்ஸ் ஒன் ஐ கேம் டு நோ அபவுட் வாட்ச் சாய்ஸ். இட்ஸ் ரியலி குட் கான்செப்ட் இஸ் குட். The tea and the biscuit also taste. It's good.